குருசரணம். நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவங்க ஆன்லைன்லயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துறாங்க. டீஷையும் ஆன்லைன்லயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸ்ல முக்கியமா நாம எப்படி பாதுகாப்பா இருக்குறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது, குழந்தைகளோட படிப்பு, தீய பழக்கத்துல இருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களை எல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கலாம் சொல்லி கொடுக்கறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845-33-64-84-786-8754-77-55 and 9341-22-7211. Guru Charanam. குருச்சரணம் எழுதி அல்ஜினஸ் பிள்ளைங்க. அது மட்டும் இல்லை, உலக மக்கள் எல்லாரும் நல்ல உடல்நலம் மனநலத்தோடு நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக சாப்பிட்டு சோஷியல் தாராளமாக உழவி வரணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? தூக்கம் வரலைங்க. ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி தூக்கத்துக்கு அம்மா எதாவது பண்ண சொல்லுங்கள், ரொம்ப தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா பகலெல்லாம் எத்தனை தூக்கி போடுறாங்க, டென்ஷன் ஆகிட்டே வேலை இருக்குது. பாதி பேருக்கு வேலையிலேருந்து சொல்லிவிட்டாங்க, அனுபாட்டுக்கு சம்பளமும் இல்லை, என்ன டென்ஷனாக இருக்கும், இல்லை வெளியவும் போக முடியல. இந்த மாதிரி காலத்தில் இந்த ரெண்டையும் போக்கத்துக்கு ஒரு இது. முதல்ல நான் உங்களுக்கு ஒரு முத்திரை சொல்லி கொடுக்குறேன். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சூப்பர் முத்திரை, புரிஞ்சுதா? இந்த பாருங்கள், நமக்கு தூக்கம் வரங்கிறப்ப இந்த முத்திரையை வந்து கட்டாயமாக ஈவினிங்கில் ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுதா? இந்த பாருங்கள், உங்கள் ஒன்றுமில்ல, இப்போ கை இருக்குது. இந்த பெருவரலை இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த ரெண்டு வரலால் இந்த பெருவரலை மூடிட்டீங்க. அப்புறம் இந்த ரெண்டு வரலை சேர்த்துக்கணும். இந்த பெருவரலை இப்படி சேர்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். அதாவது பெருவரலை இப்படி மடக்கிட்டீங்க, சுண்டுவரலுக்கு எல்லாம் கொண்டாண்டிட்டீங்க. நடுவரலையும் ஆள்காட்டி வரலையும் அந்த பெருவரல் மேலே வைக்கிறீங்க. நம்முடைய மோத வரலையும் சுண்டு வரலையும் ஒன்றா சேர்த்துறீங்க. இந்த ரெண்டையும் இப்படி சேர்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். இதுதான் அந்த முத்திரை. இப்படி சரிதானா? இப்படி புரிஞ்சிச்சா? திரும்ப புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் எ வெரி குட் முத்திரை, ஒழுங்காக பண்ணிங்க. ஏன்னா அதை பண்ணப்பே எனக்கு அப்போதே தூக்கம் வரமாக இருந்துச்சு, ஆனால் அழட்டுக்கிட்டேன், புரிஞ்சுதா? அருமையான முத்திரை இது. திரும்ப சொல்லவா? அவருக்கா பெருவிரலை சுண்டு வரலுக்கு நேராக கொண்டு வந்துட்டீங்க, நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் அது மேலே வச்சுக்கிட்டீங்க. இந்த ரெண்டு வரலை சுண்டு, அதாவது நம்மளுடைய சுண்டு விரலையும் மோத விரலையும் ஒன்றா சேர்த்து இதே கையை ஒன்றா சேர்த்துட்டீங்க. அப்படி சேர்த்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த மெடியன்ஸில் ஆக்ட் பண்ணும். அப்போ நல்லா தூக்கம் வரும். வச்சு பாருங்கள். குமா குமானா குமாது, புரிஞ்சுதா? முதல்ல யூ ஹாவ் டு என்ன, இந்த மாதிரி இந்த தாந்திரிக இதெல்லாம் தாந்திரிகம், அது வர்றப்போ யூ ஹாவ் டு பிலீவ் சச் அ திங்ஸ். நீங்கள் பிலீவே பண்ணாமல் ஒரு காரியம் அது வேலை செய்யணும், அது ரேக்கி. அதை நீங்கள் பிலீவ் பண்ணலாம் வேண்டாம், டூ இட் வாட் ஐ சே ஐ யூஸ் டு சே. இதை பண்ணுங்கள், இது நடக்கும். இல்லை அங்கே தூக்கத்துக்கு டைன்னு போட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் தூங்குவாங்க, அப்படின்ட்டு அப்படி பண்ணாங்கன்னா போகிறோம், டொயங்கும் தூங்கிடலாம். இங்கே அப்படி இல்லை, இதை நீங்கள் பண்ணணும். 15 நிமிஷம் பண்ணிங்கன்னா தான் அதில் வரும். புரிஞ்சிச்சா? புரிஞ்சா கண்ணுங்களா? சரி, இதுக்கு அடுத்தது என்னென்னா பாச் ஃப்ளவர். ஐ லவ் பாச் ஃப்ளவர்ஸ். ஏன்னா நான் அது ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நாங்கள் எந்த காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம்யா? இல்லை ஒயிட் செஸ்ட்நட், இல்லை அப்புறம் ஸ்கிலாந்தஸ் அப்படின்னு இருக்குது. இதை பொதுவானவங்க வச்சு அதை எடுத்து ரெண்டு ரெண்டு பில்லு போட்டுக்கலாம், இல்லை அதை எடுத்து கொஞ்சம் தடவிக்கலாம், இல்லை ஒரு சொட்டை எடுத்து போட்டு தண்ணியில் குடிச்சிக்கலாம், எப்படி வேணுமானு பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றும் வேண்டாம், பேப்பரில் எழுதி ஒயிட் செஸ்ட்நட் ஸ்கிராட்டஸ் ஐ வாண்ட் ஸ்லீப் அப்படி சொன்னாலும் அது கேட்கும். இது வந்து பாச் ஃப்ளவரில். அடுத்த சில விஷயங்கள் நம்ம இந்தியன் கல்ச்சர் பிரகாரம் சொல்கிறேன். ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த பாச் ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு டிஸ்டர்ப் விஸ் எனர்ஜினஸில் எனக்கு இந்த தொந்தரவுகளாக இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ண முடியும்னு அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு காமினேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லணும் நீங்கள், எனக்கு என்னென்ன உங்கள் மனசு அவங்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க, அதை நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா
உங்களுடைய பதிலுக்கு தகுந்த மாதிரி பாட்ச் ஃப்ளவர் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக அனுப்புவாங்க. பட் நாவ் என்ன பண்ணணும், ஷட்டன் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகுனா உங்களுக்கு எல்லா தொலைக்கு பாஸ்போர்ட் கேட்கணும். ஏன்னா இங்கிலாண்ட்லேருந்து எங்களுக்கு டைரெக்டாக வருது இதில், அதனால் நாங்கள் அந்த பாஸ்போர்ட் ஃப்ளவரை நாங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சிச்சாக்கணுங்களா? நாங்கள் வேறு எங்கேயும் வாங்குறதில்ல. அந்த இங்கிலாந்து பாஸ்போர்ட் ஃப்ளவரை எங்கே தயாரிக்கிறாங்களோ அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அதனால் இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் அட் எனர்ஜி நெஸ்ட். அது ஒன்று. ரெண்டாவது, முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பழகிக்கணும். முதல்ல இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும்னா நாங்கள் செய்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் செய்யணும். அது இந்த ரெண்டுமே வெரி பவர்ஃபுல் ஐட்டம். இதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வரலடா சாமி, பேசாமல் உட்காந்து கண்ணை மூடி நான் போன இதில் சொல்லியிருந்தல்ல, ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், 10 9 8 7 6 5 4 அப்படி நீங்கள் ஆல்ஃபா சேஜ் போயிடுவீங்க. பெசாமல் உட்கார்ந்துருந்தால் அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். போன பதிவில் போட்டிருக்கேன், இது மூணாவது பதிவு. போன பதிவில் போட்டதை அதையும் ட்ரை பண்ணுங்க. இப்போ சில விஷயங்களை சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேப்பிலை இருக்குல்ல, அதிலே அதை போட்டு சுட வைக்கணும். தோசைக்கல்லையோ இரும்பு சட்டிலையோ சுட வச்சு ஒரு லைட் ப்ளூ கலர் துணியில் அதை கட்டி இல்லை அதை சுற்றி தலாணிக்கல்ல வச்சுக்கலாம், இல்லை பெட்டுகளில் வச்சுக்கோங்க. இது ஒன் புரிஞ்சிச்சா? அந்த வேப்பிலைக்கு அந்த மகிமை இருக்குது. அடுத்தது படிகாரக்கல், நான் தான் வச்சுருக்கேன் படிகாரக்கல். ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருக்கு இல்லையா, பிள்ளைங்களாம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ பேருக்கு வந்து என்ன இது கோயிலெல்லாம் போட்டு கிடக்குது, எல்லாருக்கும் மனிதர்கள் தானே அது தாக்குது இல்லையா. அதனால் என்ன பண்ணுறோம், படிகாரக்கல் இருக்கு இல்லையா அதை தூக்கி எடுத்து தலைமாட்டை வச்சு, அது பிஸ்கட் மாதிரியே படிகாரக்கல் விற்கிறாங்க. அந்த பிஸ்கட் மாதிரி இருக்க படிகாரக்கல்லை வந்து வெள்ளையாக கல்கண்டு மாதிரி இருக்கும், அந்த படிகாரக்கல்லை வாங்கி தலைக்கடியில் வச்சுக்கோங்க. அடுத்தது வெட்டி வேர், சூப்பர் வேர். அந்த வெட்டி வேர் அந்த இவ்வளோண்டு எடுங்க, அதாவது ஒரிஜினல் வெட்டி வேர் இருக்கணும். அது கூட நீங்கள் அஞ்சு வயசில் கேட்கலாம், ஒரிஜினல் வெட்டி வேரை எடுத்து அது ஒரு வெள்ளை துணியில் கட்டி ஒன்று தண்ணியில் போடலாம். அந்த காலத்தில் நாங்களும் அந்த தண்ணி தான் குடிப்போம் இல்லை, இப்பப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு. அதை போட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டும் படுக்கலாம், இல்லாட்டா ரேக்கி படித்தவங்க ரேக்கி மந்திரங்களை போட்டிங்கன்னா சூப்பராக கேட்கும். அப்படி இல்லட்டினா சும்மாவே வெட்டி வர கட்டி வெள்ளத்தூளை கட்டி தலைமாட்டி கடையில் வச்சுக்கிட்டு படுத்துக்கலாம். புரிஞ்சிச்சா? அடுத்தது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க உடம்புகள். பசங்களுக்கு கட்டாயம் வாழைப்பழம் கொடுங்க, கட்டாயமாக வாழைப்பழம் கொடுங்க, ரொம்ப நல்லது டாக்கர்ண்ணா. இந்த அதாவது ஒரு ஹோல் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது நம்ம இந்தியன் ஃபுட்டில் எதாவது தெரியுமா, இட்லி, அடுத்தது வந்து தயிர் சாதம், அடுத்தது வந்து வாழைப்பழம். இந்த மூணு ஹோல் ஃபுட்டுன்னு சொல்லி வச்சோம் அந்த காலத்தில் நான் படித்தது. இந்த காலம் என்ன உணவோ வந்து போச்சு அது வேறு. அப்புறம் தண்ணீரில் ரெண்டு சீரகம் முற்றோண்டு தேனை போட்டு சீரகத்தை போட்டு கொதிக்க வைக்கணும், அதில் முற்றோண்டு தேன் போட்டும் குடிக்கலாம். புரிஞ்சிச்சா? ஆனால் அது பகலில் அதை குடிச்சிக்கிறதாக அது இப்போ வந்து ரொம்ப முடியலவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கேஸ் ட்ரபிள் எல்லாம் இருந்தால் சரியாக போகும். அடுத்தது முக்கியமானது மருதாணி பூ, நாட் இலை. அந்த மருதாணி பூவை ஒரு வெள்ளை துணியில் கட்டி என்ன பண்ணுறீங்க, தலையாணிகளில் வச்சிடறீங்க, அந்த வாசனைக்கே நல்லா தூக்கம் வரும். புரிஞ்சிச்சாக்கணுங்களா? அது இன்னொன்று, மருதாணிய செடியை வீட்டு வாசலில் வச்சுட்டிங்கன்னா அந்த ஆண்கள் நல்லா வேலைக்கு போவாங்க. இப்போ ரொம்ப முக்கியம் இல்லையா, வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மருதாணி செடியை வாங்கி வீட்டு வாசலில் வச்சுருங்க. என்னோடய ஃப்ளாட்டாக இருக்கேன்னா பரவாயில்லை, ஒரு தொட்டியில் வச்சு வைங்க, பிரச்சனை இல்லை. ஒரு மணி பிளான்ட்டு நார்த்தில், மருதாணி வெஸ்ட் சைடில் வைக்கணும், மருதாணி இலையை வந்து வைக்கணும் மேற்கு பக்கத்தில் வைக்கணும், என்ன மணி பிளான்ட்டை வந்து எங்கே வைக்கணும், நார்த்தில், நார்த்தில் வைக்கணும். புரிஞ்சிச்சிங்களா? இந்த ரெண்டையும் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ சிம்பிள், ஸோ மெனி மெத்தட்ஸ் அதே. அதுக்கப்புறம் இந்த வேப்பலையை சுற்றி வைக்கிறப்ப ஒரு ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் துணியிலையும் சுற்றி வைக்கலாம், அது ரொம்ப நல்லது, ஒரு சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கும். ப்ளூ கலர் லைட்ஸை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அருமையான ஒரு லேம்ப் கிடைக்குது எனர்ஜினஸில், அதாவது நம்மளுடைய ஹிமாலயன் ராக் சால்ட் லேம்ப்ஸ், அது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். அதை தான் நாங்களாம் விடாமல் எரிய விட்டு போட்டு விட்டுறது. புரிஞ்சிச்சா? அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது இவ்வளோ மெத்தட் இருக்குது, ரொம்ப சிம்பிள். எல்லாம் பண்ணிட்டு இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போகிறோம், எல்லாம் முத்திரையை வச்சுக்கிட்டு அண்ணன் இப்படி உட்காந்து கண்ணு மூடு, பெசாமல் உட்காந்துக்கோங்க, பெசாமல் பெட்டு மேலே உட்காந்துங்க, வறுமையா வறுமா வருமானலாம் பார்க்கணும், பெசாமல் உட்காந்துருந்தீங்க ஆட்டோமேட்டிக்காக வரும், வரப்ப பட்டுக்கோங்க. ஓகே ஓகே, அதுக்கும் முடியலன்னா கூப்பிட்டு கேளுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், குட் லக் மை லவ்லி சில்ட்ரன். குருச்சரணம்,
நம்மளுடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க ஆன்லைன்லேயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துகிறாங்க. தீட்சையும் ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸில் முக்கியமாக நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக கொடுக்கறது, குழந்தைங்களோட படிப்பு, தீய பழக்கத்திலிருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களெல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845 33655 733 84 84 786 8754 55 77 55 மற்றும் 9341 22 7211 குருச்சரணம்.